கேரக்டர் இருந்தது என்று நம்புகிறேன். தேங்க்யூ. எங்களுக்கு சரின்னு தோன்றதை தான் உங்களுக்கு கொடுப்போம். அது ராஜ்கமலின் பழக்கம். அது சரியாக வர வரலும். ஆனால் இந்த முறை தாமதத்துக்கு காரணம் ராஜ்கமல் அல்ல, அது உங்களுக்கு தெரியும். முதல் விஸ்வரூபத்துக்கே தாமதத்திற்கான காரணம் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட அதே காரணங்கள் தான் தொடர்ந்தன. ஆனால் தடைகளை வென்றே என்று வரிகளை எழுதி கொடுத்த வைரமுத்துவுக்கு நன்றி. இதில் நடித்தவர்கள் முக்கியமாக அன்பிற்காக மட்டுமே வந்து நடித்தார்கள். இது சும்மா ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும்போது அப்கோர்ஸ் நாசர் வந்து ராஜ்கமல் கம்பெனி ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் இல்லைன்னா தான் கேள்வி வருமே தவிர ஏன் இருக்காருன்னு யாரும் கேட்டதில்லை. வாங்க, இவர் இங்கே கம்பெனி ஆர்டிஸ்டாக வந்திருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வெவ்வேறு ஊர்களில் இருக்காங்க. வணக்கம். நெடுநாள் காத்திருப்பு இன்றைக்கி வந்து நிறைவுறுது. விஸ்வரூபம் இந்த காத்திரத்திலக்கான ஒரு சரியான ஒரு பதிலை இந்த படம் தரும். த கம்பெனி ஆர்டிஸ்ட்னு சொன்னார், பட் அதுவே ஒரு பெருமைக்குரிய விஷயம். நிச்சயமாக இந்த பட தலைப்பு மட்டுமில்லை, படமும் விஸ்வரூபமாக இருக்கும். இதற்கு வேறு அர்த்தங்கள் எதுவும் இல்லை. நன்றி. நாதருக்கு வழக்கமாக பெரிய வேடம் இருக்கும். இதில் அவ்வளோ பெரிய வேடம் இல்லைனாலும் முக்கியமான வேடம் தான். எப்படியும் நாதர் இருக்கணுங்கிறதுனால நாங்களும் அவரும் விரும்பி எடுத்துக்கொண்ட கேரக்டர். இதில் வந்து இன்னொரு முக்கியமான படத்தில் இயக்குனர் சேகர் கபூர் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். நானும் அவரும் கிட்டத்தட்ட 35 வருடங்களாக இயக்குநர்களாக ஆக வேண்டும், கலாசிரியர்களாக வேண்டும், நடிகராக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்த காலத்திலிருந்து நண்பர்கள். அப்போ ஒரு படம் நீங்களே டைரக்ட் பண்ணுங்க, நான் நடிக்கிறேன்னு அவர், இனிமேல் நான் டைரக்டர் தான் நடிக்க போகிறேன்னு சொன்னபோது, நீங்கள் படம் டைரக்ட் பண்ணுங்க நான் நடிக்கிறேன்னு ஒரு 100 கதை பேசியிருப்போம். ஆனால் அவர் போய் என்கூட கதை பேசிட்டு அங்கே போய் எலிசபெத் எடுத்துட்டார். இப்போ கூட எனக்கு ட்விட்டரில் அவர் சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு படம் பண்ணணும்னு, சீக்கிரமாக பண்ணுங்க இல்லைன்னா அரசியல் டாக்குமெண்ட்ரி தான் டைரக்ட் பண்ண வேண்டி வரும்னு நான் அவருக்கு சொல்லியிருக்கேன். மற்றபடி இதில் கதாநாயகியாக நடித்திருக்கும் பூஜா குமார் அவர்கள், ஆண்ட்ரியா ஜெர்மியா அவர்கள், முக்கியமாக ஒரு இந்த படத்தின் வலு அப்படின்னு சொன்னால் வில்லன் நல்லா இருக்கணும். அதில் ராகுல் போஸ் அவர்கள் பிரதமாக செய்திருக்கிறார்கள். ஜெய்தீப் அலாவத் அவர்கள், அனந்த் மகாதேவன் அவர்கள், இப்படி நிறைய பேர் இதில் இதற்கு பங்களித்திருக்கிறார்கள். இங்கே ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்த படத்தில் நடிப்பதற்காகவே படிப்பதற்கு வந்தவர்கள் இங்கு நடித்து கொடுத்து விட்டு போனார்கள். இப்படி வெவ்வேறு விதமான நடிகர்கள் சைடில் அது. அப்புறம் டெக்னீஷியன் சைடில் பார்த்தீங்கன்னா இதன் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, இரு வல்லுநர்கள் ஒரே படத்திற்காக போட்டி இல்லாமல் சந்தோஷமாக ஒரே முனைப்புடன் வேலை செய்திருப்பது. முதல் படத்துக்கு வந்து சானு ஜான் வர்கீஸ், இரண்டாவது படத்துக்கு ஷாந்த். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால ரெண்டு பேருமே வெவ்வேறு படங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அதுவும் ஷாந்தத் அவர்கள் இயக்குநராக மாறிவிட்டார். எங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம், நாங்கள் இந்த படம் இவ்வளோ டிலே பண்ணால் அப்படி தான் அவங்களெலாம் முன்னேறி நல்ல பெரிய ஆட்கள் ஆகிட்டாங்க. அதில் பெருமை தான் ராஜ்கமலுக்கு. இதில் டெக்னீஷியன்ஸாக வேலை பார்த்தவங்க எல்லாருமே டைரக்டர்களாக மாறிட்டாங்க. இதில் சவுண்ட் டிசைனர் குணால் ராஜன் அவர்கள், நீங்கள் இங்கே கேட்குற சவுண்டெல்லாம் ஒன்றுமே இல்லை, தேட்டரில் பார்க்கும்போது தான் அதோடைய முழு வீச்சு தெரியும். இதோட கொரியோகிராஃபி நீங்கள் முதல் பாகத்திலேயே பார்த்துருப்பீங்க. என்னுடைய ஒரு மானசீக குரு என்று சொன்னால் மிகையாகாது, பண்டிட் பிரிஜு மகராஜ் அவர்கள். அவர் என்கிட்ட கற்றுக் கொடுத்த போது ஒரு மாதம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன், ஒரு மாதத்தில் என் ஸ்டைலை பிடிச்சிட்டியே அப்படின்னாரு. அது எனக்கு கொடுத்த பாராட்டாக நினைத்து அவர் சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார், 40 வருஷமாக நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இதுவாவது வரலன்னா நான் அர்த்தம் சொல்லியிருந்தேன். அவர் இதில் நடனம் அமைத்திருக்கிறார், நானும் இதில் நடனம் அமைத்திருக்கிறேன். முதல்ல நான் நடனமாகத்தான் வந்தேன் சினிமா துறைக்கு.
அது பெருகி உங்கள் வாழ்த்துக்கள். நடிகனாக இயக்குனராக என்னை மாற்றி இருக்கிறது. இதில் காஸ்டியூம் செய்த கௌதமி தாடிமல்லா அவர்கள் முதல் படத்திலும் அற்புதமாக செய்திருந்தார்கள். இரண்டாவது படத்திலும் அற்புதமாக வேலையை செய்து முடித்துவிட்டு போனார்கள். ஆர்ட் டைரக்டர் லால்குடி என் இளையராஜா அவர்கள் முதல் படத்தில் ஒரு வியட்நாமீஸ் எங்களுக்காக வேலை செய்தார். அவருடன் இணைந்து செய்து அவருடைய தொழில் நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு இரண்டாவது படத்திற்கு கிட்டத்தட்ட அவர் இல்லை என்ற குறை இல்லாமலே செய்துவிட்டால் இளையராஜா அவர்கள். மியூசிக் ஜிப்ரன் அவர்கள், இதில் அவருக்கு காலதாமதமாக இதுக்கு முன்னாடி வெவ்வேறு படங்கள் வந்துவிட்டன. இது வந்து அவருடைய இரண்டாவது படமாக இருந்திருக்க வேண்டும். பட் அதற்கான அந்த காலதாமதத்தை பற்றி கவலை இல்லாமல் இந்த வெற்றியை அவர் அனுபவிப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தில் உட்கார்ந்து எழுதலை, செட்டிங் போட்டு மியூசிக் அதெல்லாம் போட்டு எழுதலைன்னா கூட வைரமுத்து அவர்களுடைய பாட்டை மறுபடியும் பயன்படுத்தி இருக்கிறோம். அதுக்கான சம்பளம் கொடுத்துட்டோம், கொடுப்போம், கொடுக்கலாம் கொடுத்துருவோம். ஏன்னா அதுதான் நியாயம். அவர் வந்து உருவாக வந்து இங்கே உட்கார்ந்து எழுதலையே தவிர அவருடைய பாட்டு கிட்டத்தட்ட எம்என்எம்முக்கே அது ஒரு கீதமாக மாறிவிட்டது. அவர் முதல்ல எழுதினது அது வந்து ரசிகர்கள் எல்லோரும் முதலில் ரசிகர்களாகவும் இப்பொழுது தொண்டர்களாகவும் மாறி அவர்கள் உத்வேகத்திற்காக அடிக்கடி கேட்கும் பாடலாக அது மாறிவிட்டது. வைரமுத்து அவர்கள் போல் நானும் இதில் எழுத ஆசைப்பட்டு நானும் இதில் பாடல்கள் எழுதியிருக்கிறேன். எடிட்டர்கள் மகேஷ் நாராயணன் அண்ட் விஜய் சங்கர் அவர்கள், ரெண்டு பேருமே அற்புதமான எடிட்டர்ஸ். அதில் மகேஷ் நாராயணன் என்பவர் நாங்கள் ரொம்ப தாமதப்படுத்தினால வெளியே போய் ஒரு நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிட்டார், டைரக்டர் ஆகிட்டார். ஸோ எங்களுடைய பல உதவி இயக்குநர்களாக இருந்தவர்கள் எல்லாம் டைரக்டராக மாறி இருக்கிறார்கள். இதில் நடித்த டைரக்டர் எத்தனை பேர் பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். நாசர்லேருந்து ஆரம்பித்து என்னையும் சேர்த்து ஒரு அஞ்சாறு டைரக்டருக்கு மேலே இருப்பாங்க இந்த படத்தில். தவிர இதனுடைய இந்தி வசனங்களை எழுதிய அதுல் திவாரி அவர்கள், ஷாம் பனகல் போன்ற பெரிய பெரிய இயக்குநர்களுடன் வலதுகாரமாக இருந்து வேலை செய்தவர். அதே போல் தெலுங்கு வசனங்களை எழுதிய சஷாங்க் என்பவர் அற்புதமான ஒரு திறமையாளர். இவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய படம் தான் இது. இன்னும் பெயர் தெரியாமல் ராஜ்கமல் ஆர் கே எஃப்ஐ என்ற அந்த நாலு எழுத்துக்குள் அடங்கி பல பேர் இருக்கிறார்கள் இதில். அவர்களை எல்லாம் தனித்தனியாக குறிப்பிடுவது பதிலாக அவர்கள் எல்லாரும் வெற்றி பெற வேண்டும். எப்படி மகேஷ் நாராயணன், ராஜேஷ் அவர்கள், ஷாம் தத் அவர்கள், இவர்கள் எல்லாம் தனித்தனியாக வல்லுநர்களாக மாறினார்களோ அப்படி இதில் வேலை செய்தவர்கள் எல்லாம் பெரியவர்களாக வளர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. முக்கியமாக கடைசியாக நான் சொல்வதற்கு காரணம், அவர் எழுந்திருந்தால் எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் ஓரத்தில் தான் நின்றிருப்பார் என்னுடைய சகோதரர் சந்திரஹாசன் அவர்கள். அவர் வந்து அவருக்கு அஞ்சலி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா போனவங்களை பற்றி தான் அப்படி சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையிலும் சந்திரஹாசன் முழுவதுமாக தன்னுடைய சாராம்சத்தை என்னுள் இறக்கிவிட்டு தான் சென்றிருக்கிறார். ஸோ என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. என் காதல நான் செய்கிற சில நல்ல முடிவுகள், எடுக்கிற நல்ல முடிவுகளெல்லாம் அவரிலிருந்து காதல் வேறியது போல் எனக்கு தோன்றுகிறது. இந்த விழாவும் அப்படித்தான். எங்கள் ஒரு மூலையில் அவர் நிற்பதற்கு வந்த பிரமையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இல்லை என்ற கவலை இல்லாமல் அந்த இடத்தை நிரப்புவதற்கு நிறைய சகோதரர்கள் எனக்கு இப்பொழுது வாய்த்திருக்கிறார்கள். அது அவருடைய ஆசையாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். இது 10,000 பிரிண்டுகளுடன் வெளிவரப்போம். இந்தியா முழுவதும் திரையிடப்பட போகும் ஒரு படம். உலகம் முழுவதும் என்பது கொஞ்சம் பகட்டாக தோன்றினாலும் அதுவும் உண்மைதான்.
கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் எத்தனை பிரிண்டுகள் வெளியே போகிறதோ கிட்டத்தட்ட அதற்கு நேராக இந்திய படம் வருகிறது என்பது ஒரு பெரிய விஷயம். அதுவும் அமெரிக்கன் ஃபிலிம் அமெரிக்காவில் எத்தனை பிரிண்ட் போதோ அத்தனை பிரிண்ட் போகுதுங்கிறது சொன்னால் மிகையாகாது. கூடிய விரைவில் தமிழ் படங்கள் உலகெங்கிலும் பார்க்கப்படும் படங்களாக மாற வேண்டும். அப்படி படங்கள் வந்து கொண்டிருக்கும் போது எங்கோ ஒரு மூலையில் சரித்திரத்தில் ராஜ்கமலின் பெயர் இடம்பெற்றால் நாங்கள் வாழ்ந்ததும் உழைத்ததும் வீண் போகவில்லை என்று நம்புவோம். நன்றி. அது மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன் சார். முதல்ல வந்தது நம்ம வேறொரு பெயரில் உருவம் மாற்றி ஒரு மாறு வேடத்தில் வந்த எதிர்ப்பு தான் அது. அந்த எதிர்ப்பு அவர்கள் போல இருந்து வரவில்லை என்பது பிற்பாடு நிறுவனமானது முதல் படத்திலேயே. இப்பொழுதும் அப்படித்தான். அது அரசியல். இதில் அரசியல் வந்தால் எதிர்கொள்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்திருக்கிறேன். அதனால் நான் அரசியல்வாதியாக அதை எதிர்கொள்வதற்கு இப்பொழுது தயாராக இருக்கிறேன். No, this, see, what we intend, if I make a film now with a new intent, it will be. Right now, this is what it is. It is very faithful to the first part, and it will it'll be a continuation. It is not only the sequel, as most people think, it's also the prequel. Tamil Solana, அந்த கதையும் விஸ்வரூபம் ஒன்றின் நீட்சியும் தொடர்ச்சியும் மாத்திரமல்ல முன்கதையும் கூட அதில் இருக்கிறது. யார் இந்த விசான் அகமத் காஷ்மீரி என்பதையும் விளக்கும் கதையாக இங்கே இருக்கிறது. இல்லைங்க, எனக்கு படம்னு வரும்போது அது படம் தான், அரசியல்னு வரும்போது அது தனியாக பார்த்துக்கலாம். அதை எதையும் போட்டு அவங்க குழப்பிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. இல்லைங்க, அது படத்தில் சொல்ற டைலாக் அந்த சவுண்டோட அழகாக கேட்கணும். மறுபடியும் சொல்றது நினைக்கிறியாயிடும். முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தினாரு, ராஜ்கமல் தரப்பிலிருந்து வருகிறது. August 10th இந்தியா முழுவதும் உலகத்தில் பல நாடுகளிலும் இந்த படம் வெளியிடப்படும். ஒரு சின்ன ஒரு சோற்று பதம் இதில் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு. அதன் தொடர்ச்சியாக இருக்கும். ஆனா இதுல ரொம்ப வெறும் வீண் பேச்சு இருக்காது, நிறைய ஆக்ஷன் நிறைய இருக்கும். உணர்வுகள் நல்லா புரியும் உங்களுக்கு. திரையிட்டு காட்டும்படி வற்புறுத்தப்பட்டேன். இப்பொழுது அந்த வற்புறுத்தல் இருக்காது. இந்தியன் ஒன்னே அதானுங்க. இந்தியன் ஒன் இட்செல்ஃப் வாஸ் அ ஹைலி பொலிட்டிக்கல் ஃபிலிம். இட்ஸ் அன் ஆங்கிரி பொலிட்டிக்கல் ஃபிலிம். இட்ஸ் சம்படி ஹூ இஸ் வெரி வெரி அன்ஹாப்பி வித் த எக்ஸிஸ்டிங் பாலிடிக்ஸ். இவர் தான் இங்கேயும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாரு, அங்கேயே இருந்திருக்காரு, பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க. அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த படத்துக்கும் தாமதம் ஆயிடுச்சு. அந்த தாமதத்துக்கு அவர் காரணம் இல்லை, நானும் காரணம் இல்லைங்க. உங்களுக்கு தெரியும் என்ன காரணம். அது அப்புறம் பேசிக்கலாம், அதுக்கு வேற இடம் இருக்கு. அது அந்த பக்கம் போர்டர்லாம் வச்சிருக்கோம், அது அங்கே பேசிக்கலாம். அது மற்றபடி அற்புதமான ஒரு இசையை உங்களுக்கு இதில் பின்னணி இசையும் சரி பாடல்களும் சரி ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அவரே சொல்லட்டும் சார். சார், எனக்கு ஃபர்ஸ்ட் சார் கூட மறக்க முடியாது. அண்ட் தலைநகரம் டெல்லியில் நடந்தது, வழக்கமா மாமல்லபுரத்தில் நடக்கும். இது டெல்லியில் நடந்தது. அது என்ன ராகம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு அற்புதமான தேசப்பற்று பாடலை பற்றி அதற்கு
ஏன் அந்த ராகத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்று யோசித்த போது கண்கலங்கி விட்டோம். ரொம்ப சிம்பிள், அது தேஷ்னு ஒரு ராகத்தில் இருக்கும், தேசத்தை பற்றி ஒரு பாடல் அந்த ராகத்தில் தானே இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த போது எங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. அந்த ராகத்தில் தான் முதலில் அவர் எனக்காக ஒரு டியூன் போட்டார். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சது அந்த காம்போசிங், அதனால் அவர் மேலே தப்பு இல்லைங்கிறது தான் சொல்கிறேன். இல்லை, ஒவ்வொன்றா முடிச்சுக்கிட்டு வராங்க, அடுத்தடுத்த விழாக்கள் இருக்கும், நீங்கள் வரணும், இப்போ இதை பற்றி பேசுவோம். நீங்கள் முத்து கவனிச்சிங்கன்னா நான் எம்என்எம் பற்றி கூட அதில் பேசலை. இந்தியாவெங்கிலும் ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம், ரொம்ப நாளைக்கு பிறகு ராஜ்கமலுக்கு வாய்த்திருக்கிறது, அதை நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறோம். இதன் இந்தி வெளியீடுகள் திரு ரோஹித் ஷெட்டி அவர்களும் ரிலையன்ஸும் சேர்ந்து இதை எங்களுக்கு வெளியிடுகிறார்கள். தமிழில் ராஜ்கமலும் ஆஸ்கார் மூவிஸும் சேர்ந்து இதை தயாரித்து வெளியிடுகிறது. தெலுங்கிலும் நம்பாரு. நன்றி, வணக்கம்.